ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் இருக்கீங்களா? கேப்டன் ஜிபிஎம் யூடியூப் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டவுன்லோடை பற்றி தான். டவுன்லோட் இப்போ நம்ம பெரிய பெரிய மூவிஸ் இல்லை பெரிய பெரிய ஃபைல் அப்படிலாம் டவுன்லோட் பண்ணுவோம். அப்போ நம்ம போட்டிருப்போம் டேட்டா பேக்கேஜ் வந்து 1 GB போடுவோம் கொடுப்பாங்க, 2 GB கொடுப்பாங்க. நம்ம நாட்டில் அது மாதிரி தான் பண்ணுவாங்க, 1 GB 2 GB நம்ம 28 நாளுக்கில் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நைட் பிளான், டே நைட் பிளான் அப்படின்னு சொல்லிட்டு 2-3 பிளான் கொடுக்குறாங்க. அப்போது நீங்கள் நைட்டில் வந்து அன்லிமிட்டடாக யூஸ் பண்ணிக்கலாம், டேயில் வந்து ஒரு குறிப்பிட்ட இதுதான் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பிளானாக கொடுக்குறாங்க. அப்போது நம்ம வந்து தூங்க போகிற நேரத்தில் அவங்க அதிகமாக கொடுத்து நம்ம என்ன பண்ணுறது, நம்ம தூங்கிடுவோம். அப்போ அதெல்லாம் வேஸ்ட்டு தான். அப்போ அவங்க கொடுப்பாங்க நைட்டு 12 மணிலேருந்து காலைல 6 மணி வரைக்கும் அன்லிமிட்டடாக நீங்கள் பண்ணிக்கலாம், இல்லாட்டி ஒரு குறிப்பிட்ட இது கொடுப்பாங்க. அந்த மாதிரி நெட் யூஸ் பண்ணுறவங்க எப்படி வந்து நம்ம ஷெட்யூல் பண்ணி ஒரு வீடியோ ஃபைலையோ இல்லை ஒரு ஏதோ ஒரு ஃபைலையோ எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணுறது, நம்ம தூங்குகிற நேரத்தில் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். சரியா? அதுக்கு உங்கள்கிட்ட என்ன இருக்கணும் அப்படின்னா, ஒன்று இந்த அப்ளிகேஷன் ADM அட்வான்ஸ் டவுன்லோட் மேனேஜர். இதை பற்றிலாம் 3-6 உள்ளது, அது எல்லோரும் யூஸ் பண்ணியிருப்பீங்க. இந்த அப்ளிகேஷன் மூலமாக நம்ம ஷெட்யூல் பண்ணி நம்ம குறிப்பிட்ட நேரத்தில் இந்த அப்ளிகேஷன் இல்லை இந்த வீடியோ டவுன்லோட் பண்ணணும்னு நம்ம செட் பண்ணலாம். அதே மாதிரி செட் பண்ணி நம்ம எப்போ அது ஆன் ஆகணும், எப்போ ஆஃப் ஆகணும்னு செட் பண்ணிட்டோம்னா, அந்த நேரத்தில் நமக்கு எப்போ ஃப்ரீயாக கொடுக்குறாங்களோ அந்த நேரத்தில் நம்ம டவுன்லோட் பண்ணுற மாதிரி செட் பண்ணிக்கலாம். சரியா? நீங்கள் இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. ஏதாவது ஒரு வெப்சைட் போங்க. இப்போ நம்ம குரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணி ஒரு வெப்சைட்க்கு வரோம், தமிழ் ராக்கர்ஸ். எல்லாருக்கும் புது புது மூவிலாம் இந்த வெப்சைட்டில் தான் கொடுப்பாங்க, பார்த்துருப்பீங்க. சரி, இப்போ இந்த வெப்சைட்டில் நம்ம ஓப்பன் பண்ணுறோம். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஏதாவது ஒரு மூவிஸ் எப்படி குறைஞ்சபட்சம் 300 MB, 150 MB, 500 MB, 600 MB அந்த மாதிரி தான் இருக்கும். பாருங்கள், நேர்முகங்கிற ஒரு படம் 300 MB உள்ளது, சிங்கிள் பார்ட் அப்படின்ட்டுருக்கு. அதை நம்ம டச் பண்ணுவோம். இது 300 MB உள்ளது. நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய ஃபோன் மெமரி எவ்வளோ காலி இருக்குதுன்னு பார்த்துங்க. ஏன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ண ஃபைல் வந்து அப்போ தான் வந்து ஃபுல்லாக டவுன்லோட் ஆகும். சரியா? இப்போது சிங்கிள் பார்ட்டு MP4 MPGன்னு இருக்குது. நம்ம சிங்கிள் பார்ட்டை டச் பண்ணுறோம். இதெல்லாம் சரியாக விளம்பரங்கள். சரி, இங்கே பாருங்கள், பார்த்தா தெரியும் நேர்முகத்தில் 2 கொடுத்துருக்காங்க. கீழே உள்ளது வந்து 313 MB இருக்குது. டச் பண்ணுங்கள். டச் பண்ணதுக்கப்புறம் நம்ம டவுன்லோட் பண்ணணும். டவுன்லோட் ஃபைல்ஸ் சர்வர் 1 சர்வர் 2 இருக்குல்ல, நம்ம சர்வர் 1 டச் பண்ணுறோம். டச் பண்ணதோட பாருங்கள், ADM எடிட்டர்னு வந்துச்சு பார்த்தீங்களா. நம்ம ADM எடிட்டரை நீங்கள் டச் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு ஸ்டார்ட் பண்ண சொல்லும். இப்போது ஸ்டார்ட் கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த ஃபைல் வந்து டவுன்லோட் ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, மேலே பாருங்கள் டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு பார்த்தீங்களா. இதை நீங்கள் கீழே பாருங்கள், ஸ்டார்ட்டு ஸ்டாப்பு எக்ஸ்டெண்ட் இருக்குல்ல, ஸ்டாப் பண்ணுங்கள். ஸ்டாப் பண்ணியாச்சு. இப்போ அந்த ஃபைலை ஸ்டாப் பண்ணிட்டு இப்போ நம்ம அதை ஓப்பன் பண்ணுறோம். எதை? அந்த ADM டவுன்லோட் மேனேஜரை. இப்போ நான் ஓப்பன் பண்ணிட்டேன். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்த ஃபினிஷ் ஷீட் வந்து ஏற்கனவே ஃபினிஷ் ஆனது. இந்த ஷீட் பாருங்கள் ஃபஸ்ட்டில், இது வந்து நம்ம இப்போ ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காது. எது எல்லாம் ஸ்டாப்பில் இருக்கோ அது அந்த லிஸ்ட்லாம் இங்கே இருக்கும், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரி, இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம செட்டிங்ஸ் போகணும். செட்டிங்ஸ் போகிறதுக்கு நீங்கள் லெஃப்ட் சைடில் ஒன்று பார் இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் டச் பண்ணுங்கள். டச் பண்ணால் கீழே பாருங்கள் செட்டிங்ஸ் இருக்குல்ல, அதை ஓகே பண்ணுங்கள். பாருங்கள் பிளானிங் இருக்குல்ல, பிளானிங்கை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணதோட இந்த பாருங்கள் இங்கே டவுன்லோட் ஃபைல் இருக்குல்ல, இதெல்லாம் இப்போ வந்து ஹைடில் இருக்குல்ல. நீங்கள் டவுன்லோட் ஃபைல் ஸ்டிக் கொடுத்துட்டீங்க அப்படின்னா எல்லாமே நமக்கு ஆக்டிவ் ஆயிரும். ஆனதுக்கப்புறம் எப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணணுமோ எப்போ ஸ்டாப் பண்ணணுமோ அந்த டயத்தை நம்ம குறிச்சிக்க வேண்டியதான். ஸ்டார்ட் டைம் இருக்குது பார்த்தீங்களா, இதை நீங்கள் உங்களுக்கு அந்த நீங்கள் போட்டிருக்க டேட்டா பிளானிங் எவ்வளோ எத்தனை எப்போ அவ்வளோ எந்த ஸ்டார்ட் பண்ணுதோ அதை நீங்கள் இது சூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து 24 hoursலேருந்து இருக்கும். அப்படிங்கும்போது நீங்கள் 12லேருந்து ஆரம்பிச்சிக்கலாம். நைட்டு 12 23 அப்படிவாங்க, இல்லாட்டி 1 வைங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நைட்டு 1 மணிக்கு அது இது பண்ணிச்சுன்னா காலையில் உங்களுக்கு இது வந்து இப்போ ஸ்டார்ட் டைம் ஓகே கொடுத்துட்டோம். அடுத்து ஸ்டாப் டைம், காலையில் எத்தனை மணிக்கு வரைக்கும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்களோ அதை நீங்கள் இது பண்ணிங்க. சிலப்போ 6 மணி 5 மணி கொடுப்பாங்க. அப்போ 6 மணியை செலக்ட் பண்ணி எத்தனை நிமிஷம் அதையும் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த ஃபைல் வந்து நீங்கள் உங்கள் மொபைலில் வந்து நெட்டை ஆனில் வச்சுட்டு நீங்கள் சார்ஜ் போட்டு தூங்க வேண்டியது தான்.
கரெக்டாக அது அந்த ஃபைல் வந்து 12 மணிக்கு மேலே ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும், டவுன்லோட் ஆக. அதே மாதிரி எப்போ முடியுமோ அந்த நேரத்தில் அந்த இது ஸ்டாப் ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்கு முன்னாடி அது டவுன்லோட் ஆகிடுச்சா ஒன்றும் பிரச்சனை இல்லை, சொல்ல வரேன். அவ்வளோதான் நண்பர்களே, இந்த அப்ளிகேஷன் மூலமாக நம்ம எப்படி ஷெடியூலாக நம்ம தேவையான ஃபைலை டவுன்லோட் பண்ணணும்னு பார்த்துட்டோம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம்.